ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா திவ்யா சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாராகி அம்மனை பற்றி தான். இந்த வாராகி அம்மனோட ஃபோட்டோ 30/7/2021 அன்னைக்கு தினமலர் பேப்பரோட ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஆடி மாதத்தில் நம்மளுக்கு இந்த அம்மனோட ஃபோட்டோ கிடைச்சது ஒரு ஸ்பெஷல். இந்த ஃபோட்டோ அவ்வளோ ஈஸியாக எங்கேயுமே கிடைக்காது. இந்த அம்மன் வந்து நிறையா பேருக்கு இதோட இதெல்லாம் பற்றி தெரியும், பலன்கள் எல்லாமே தெரியும். இந்த அம்மனை எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறத, இந்த அம்மனுக்கு நிறைய அவதாரங்கள் இருக்குது. நான் ஒரு 3 அவதாரத்தோட படத்தை காட்டுறேன். அதோட நம்ம வச்சுருக்கிற படத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ முதல் படத்தை பாருங்கள். இது ஒரு மிருகம் மேலே உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பீடத்துக்கு மேலே உட்கார்ந்துருக்கணும், இல்லை நின்றுட்டு இருக்கணும். இந்த படத்தை வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது. ரெண்டாவது, நிறைய கைகள் உள்ள மாதிரி படம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஆயுதங்கள் ஏந்தின கைகள் உள்ள படம் நம்ம வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் 3வதாக உள்ள படத்தை பாருங்கள். கீழே பாம்பு, சிங்கம் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி படங்களையும் நம்ம வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது. இப்போ நம்ம வச்சுருக்கிற படத்தை பார்க்கலாம். முகமே எவ்வளோ சாந்தமாக இருக்குது பாருங்கள். அதுவும் 2 கைகள் தான் இருக்குது. அதுவும் ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி தான் கைகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி படங்களை நம்ம வீட்டில் வச்சு தாராளமாக வழிபடலாம். இப்போ இந்த அம்மனோட படம் ஒரு ஃபோட்டோ மாதிரி கொடுத்துருந்தாங்க, வெறும் பேப்பர். அதை வந்து நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் வரும் இல்லையா, ட்ரெஸ்க்குள்ளே வைப்பாங்கள்ல ஒரு அட்டை, அப்படி இல்லைன்னா நோட் புக் அட்டை, ஏதாவது ஒரு ஸ்டிஃபான அட்டையில் இது மாதிரி கம் போட்டு ஒட்டிட்டு, மேலே வந்து ஒரு டிரான்ஸ்பேரண்ட் கவர், அதை வச்சு ஃபுல்லாகவே செலோ டேப் போட்டு எல்லா சைடும் நல்லா டைட்டாக ஒட்டியாச்சு. இந்த இடத்துல வந்து தினமலர்னு போட்டிருந்தது, அதனால் ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ கீழே வந்து நம்மளுக்கு அந்த வாராகி காயத்ரி மந்திரமும் இதிலே இருக்குது. அப்படியே நம்ம இதில் பார்த்தே நம்ம சொல்லிக்கலாம். இந்த வாராகி அம்மன் சப்த கன்னிகள் 7 பேரில் 5வது கன்னி. ரொம்ப முக்கியமான கன்னியும் இவங்க தான். இந்த வாராகி அம்மனுக்கு கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில்லையும் காசிலையும் இருக்குது. கோயிலில் போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே போய் நம்ம கும்பிட்டுக்கலாம். இப்போ இந்த வாராகி அம்மனை கும்பிடுறதுனால என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏகப்பட்ட பலன்கள் இருக்குது. அதை நான் சுருக்கமாக ஒரு 6 பலன்கள் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ சில பேர் வந்து வாழ்க்கையில் சில பேரால் அவமானப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அவங்க வந்து இவங்களை ரொம்ப கேலியாக நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வாராகி அம்மனை தொடர்ந்து பூஜை செஞ்சு கும்பிட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்க முன்னாடி ஒரு நாள் இவங்க ஜெயிச்சு காமிப்பாங்க. யார் இவங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க இவங்க முன்னாடி கூணி குறுகி நிற்கிற காலம் வரும். இப்போ 2வது பலன் பார்ப்போம். சில பேர் குறிப்பிட்ட ஒருத்தவங்களை எதிரியாக நினைப்பாங்க. அவங்க மேலே எப்பயுமே பொறாமப்பட்டுட்டு அவங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு சக்ஸஸ் வந்தால் கூட இவங்களுக்கு பொறுக்காது. அவங்களுக்கு வந்து கண் திருஷ்டி வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அவங்க யார் மேலே பொறாமப்படுறாங்களோ அவங்க வந்து இந்த வாராகி அம்மனை தவறாமல் கும்பிட்டு வந்தால் அந்த கண் திருஷ்டி கூட எடுபடாது அந்த இடத்துல. அது மாதிரி பில்லி சூனியம் எதுவுமே இவங்கக்கிட்ட வர முடியாது. இப்போ 3வது பலனை பார்ப்போம். இந்த அம்மனோட முக அமைப்பு காட்டு பன்றியோட முக அமைப்பு அப்படியே இருக்கும். காட்டு பன்றி எப்பயுமே நிலத்தையே பார்த்துட்டு நிலத்தை தோண்டி அதில் இருக்கிற கிழங்கு அதெல்லாம் எடுத்து சாப்பிடும். அதனால் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இந்த சாமியை நம்ம கும்பிட்டு வந்தால் சரியாயிரும். அதாவது சொத்து வாங்கிறது, இல்லை சொத்து விற்கிறது, இடம் வந்து ரொம்ப நாளாக முடியாமல் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த சாமியை நம்ம கும்பிட்டு வந்தால் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே மாதிரி இடம் சம்மந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது ரொம்ப நாள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா கூட இந்த சாமியை நம்ம கும்பிட்டா அது வந்து நல்ல சக்ஸஸில் போயிட்டு முடியும். 4வது பலன், நம்ம மனசில் இப்போ ஏதாவது ஒரு காரியத்தை வேண்டிக்கிட்டு தொடர்ந்து 48 நாள் நம்ம இந்த சாமியை தவறாமல் கும்பிட்டு அதுக்குரிய பூஜைகள்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச காரியம் வெற்றி அடையும். 5வது பலன் வந்து, சில குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சண்டை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். டைவர்ஸ் வரைக்கும் கூட போவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள்லாம் கூட இந்த சாமியை கும்பிட்டா சரியாயிடும். அதே மாதிரி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 6வது பலன், இந்த சாமியை நம்ம தொடர்ந்து நம்பிக்கையோடு கும்பிட்டு வந்தோம்னா
நல்ல நிறைந்த செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும். இப்போ இந்த சாமியை எப்படி வழிபடலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அஷ்டமி, பஞ்சமி இல்லை பௌர்ணமி அந்த நாட்களில் நம்ம வந்து விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். தொடர்ந்து 48 நாள் முடியும் அப்படின்னா நம்ம அது மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து வழிபடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை கூட நம்ம வந்து இந்த சாமிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு வரலாம். சாயங்கால டைம் தான் ரொம்ப நல்லது. 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நம்ம எப்போ வேணாலும் இந்த பூஜையை நம்ம வச்சுக்கலாம். நம்மளோட பூஜை ரூமில் இந்த சாமி படத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கோலம் போட்டு அது மேலே ஒரு பித்தளை தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு புது மண் அகல் விளக்கு தான் எடுக்கணும். புது விளக்கு தான் நம்ம எடுக்கணும். ஏற்கனவே ஏற்றின விளக்கு எடுக்கக்கூடாது. அந்த அகல் விளக்கை ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா தண்ணியில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா தொடச்சிட்டு அதில் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நெய் ஊற்றி திரி போட்டு நம்ம ஏற்றணும். அந்த மாதிரி ஏற்றும்போது நல்லா நின்று எரியும். அடுத்து இந்த சாமிக்கு பிடித்த பூக்களை பார்க்கலாம். சங்குப்பூ ரொம்ப விசேஷம். சங்குப்பூ கிடைச்சா வைக்கலாம் பூஜையில். அதுக்கப்புறம் இந்த சாமிக்கு சிகப்பு கலர் மலர்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால் செம்பருத்தி, அப்படி இல்லைன்னா செவ்வரளி, வேறு எந்த சிகப்பு நிற பூவும் வாசனை உள்ள பூவும் இந்த சாமிக்கு நம்ம வைக்கலாம். அதே மாதிரி மல்லிகை பூ கிடைச்சாலும் வைக்கலாம். அது ரொம்ப வாசனையாக இருக்கிறதுனால அதுவும் இந்த சாமிக்கு ரொம்ப பிடிச்ச மலர். இந்த அம்மனுக்கு பிடித்த பழங்கள் அன்னாசி பழம், மாதுளம் பழம், அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை, அதை கூட நம்ம நெய்வேத்தியமாக வைக்கலாம். நம்ம இந்த சாமிக்கு பூஜை பண்ணும்போது நெய்வேத்தியமாக வைக்கிறதுக்கு கிழங்கு வகைகள்லாம் இந்த சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சக்கரவள்ளி கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு வைக்கலாம். அதுக்கப்புறம் சுண்டல் வேக வச்சு நம்ம வைக்கலாம். கருப்பு உளுந்தில் செஞ்ச வடை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம ஆம வடை செய்வோம் இல்லையா, அதுவும் இந்த சாமிக்கு வச்சு கும்பிடலாம். அதுக்கப்புறம் வெண்ணெய் எடுக்காத நல்ல திக்கான தயிரில் செஞ்ச தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். அதையும் நம்ம வச்சுக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று அந்த சாமிக்கு படைச்சிட்டு பூஜை முடிஞ்ச உடனே நம்ம குடும்பத்தார் எல்லாருமே அதை சாப்பிட்டுக்கலாம். பூஜையப்போ நம்ம அந்த சாமிக்கிட்ட நினச்சதை வேண்டிக்கிட்டு அதுக்கு கீழே அந்த ஃபோட்டோவில் கீழே இருக்கிற இந்த காயத்ரி மந்திரத்தை 108 தடவை சொல்ல சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கடைசி பட்சம் உங்களால் முடிஞ்சது ஒரு 3 தடவையாவது சொல்லணும். இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா தீபாராதனை காமிச்சிட்டு நம்ம பூஜையை முடிச்சுக்கலாம். இந்த ஃபோட்டோ கிடைச்ச எல்லாருமே இந்த மாதிரி முறைகளை பின்பற்றி இந்த அம்மனை வழிபட்டுட்டு வரலாம். இந்த அம்மனோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இத்தோடு இந்த பதிவு முடிந்தது. நன்றி.